ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சீபிஸ்கெட். இது 2003 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் டிராமா ஹிஸ்டரி ஸ்போர்ட்ஸ் கலந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் ஃபீல் குட் மூவி. இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, நமக்கு பெரிய கனவு இருக்கும், நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த கனவை நோக்கி நம்ம பெருசா ஓடிட்டு இருப்போம், நிறைய தடைகளை சந்திக்கிற மாதிரி வரும். நமக்கு கனவு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணி எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறது சொல்லக்கூடியதுதான் இந்த படம். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் மனசே இல்ல, இருந்தாலும் வேற என்ன பண்றது, இவங்களுக்கே அதிக குழந்தை, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது,
கிடையாதுன்ற நிலைமையில விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல இவரும் இங்க வளர்ந்துட்டு இருக்காரு. ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ சொன்னேன் இல்லைங்களா, கார் பிசினஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தைகள் எல்லாம் இருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா நல்ல பெருசா பையன் ஆயிடுறான், ஒரு 5 வயசு 6 வயசு பையன் ஆயிடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் என்னடா மழையா பெய்யுது, வெளியில போய் பிஷிங் பண்றது இது மாதிரி பண்ணலாம்ல, எனி டைம் புக்ஸும் கையுமா உட்காந்து இருக்கியே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உடனே அப்பா என்னோட ஃபியூச்சரை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து அவன் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா, டக்குன்னு அவங்க அப்பா வந்துட்டு பிசினஸ் விஷயமா வெளியில போறாரு கார் எடுத்துக்கிட்டு. அதை இவன் ஜன்னல் வழியா பாக்குறான், நம்மளும் போலாம் கார் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிட்டு பிஷிங் நெட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவனும் கிளம்பி தனியாவே அந்த வயசுல 6 வயசுல ஒரு காரை ஓட்டிட்டு அவன் போறாங்க. ஒரு மலை மாதிரி இருக்கு, அதுல ஏறுறான். எது தப்புல ஒரு ட்ரக் வருது, அதுல ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் இறந்துற மாதிரி காட்டுறாங்க. அது அவருக்கு பேரிழப்பு இல்லைங்களா. அதை கேட்டோன்ன ஒரு ஓடி வந்து தன் குழந்தைய எடுத்து கொஞ்சி, ஏன்னா அவ்வளவு செல்லமா வளர்ப்பாரு அவனை, எடுத்து கொஞ்சிட்டு அவரோட லைஃப் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுங்க அவனோட இறப்பு. அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ்ல டல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல ஷேர் மார்க்கெட் வேற லாஸ் ஆயிடுச்சுங்களா, இவராலையும் எந்த பிசினஸும் பண்ண முடியாது. அவர் வாங்கி வச்ச காரு எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஸ்க்கு போன காரு, அந்த மொத்த காரு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கேரேஜே மூடிடுறாரு. அந்த அளவுக்கு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம தன்னோட குழந்தை இறந்ததை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. வைஃபும் அந்த சமயத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவரு தன்னந்தனியா ஆயிடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. என்டர்டெயின்மெண்ட்காக இது மாதிரி ஷோஸ் எல்லாம் நடக்கும், அப்பெல்லாம் தியேட்டர்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காதுங்க, இந்த ஷோஸ் எல்லாம் நடக்கும், ரேஸ் பாக்ஸிங் அது மாதிரி. அப்படியே அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, தன்னோட காலத்தை அப்படி ஓட்டிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் இந்த பையன் ரெட் வந்து ஜாக்கியா அவனோட காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். பட் அவனால எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிக்க முடியல. அவன் கூட அங்க தங்கியிருக்க அவன் பசங்க வந்து ரொம்ப அவனை கிண்டல் பண்றாங்க, தன்னால ஜெயிக்க முடியலையே, சரி நம்ம பாக்ஸிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங்ல போயிட்டு குத்து வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சவங்க. பயங்கரமா போட்டி நடக்கும், அதுல பாத்தீங்கன்னா மூஞ்சில எல்லாம் குத்து வாங்கி அவனால அதுல இருந்து மீளவே முடியாது. என்னதான் பண்றது, நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு சொல்லிட்டு வலி தாங்க முடியாம ரொம்ப ஆல்கஹால் எல்லாம் எடுத்துட்டு ரோட்ல படுத்து கிடக்குற நிலைமைக்கு வந்துடுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இவரு போட்டிக்கெல்லாம் போனார் இல்லைங்களா, ஒரு குதிரை ரேஸ் போகும்போது அங்க ஒரு பொண்ணு இவரை பார்த்துட்டு அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேக்குது. இவர் ஆல்ரெடி டிவோர்ஸி அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது, அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் ரெட்டால எதுலையுமே ஜெயிக்க முடியலங்க, எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் அவன் தோத்து போய்கிட்டே இருக்கா. அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப இன்னும் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப வெறி பிடிச்சவன் மாதிரி ஆயிடுறான். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம குதிரை விற்கிறவர் இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து ஒரு குதிரையை பாக்குறாரு. அது அப்படியே அந்த மிஸ்ட்ல நடந்து வருது. அதோட பேர் வந்து சீபிஸ்கெட். இந்த குதிரை தாங்க இந்த படத்தோட ஹீரோ, வில்லன், காமெடியன், ஏங்க மாஸ் ஹீரோனே சொல்லலாம். மெயின் ஹீரோ சீபிஸ்கெட்ட ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, இது வேலைக்காகாத குதிரை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம குதிரை வாங்கி விற்கிறவர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வந்து குதிரைகளோட நல்லா கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த குதிரையை அவர் முதல் முதல்ல பார்க்கும் போது குதிரையோட கண்ணை பாக்குறாரு, அது காமா இருக்கு சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அந்த குதிரை வந்துட்டு போட்டிக்கு போகுது. ஆனா அதால ஜெயிக்கவே முடியல, ஏன்னா அந்த குதிரையோட ஸ்டோரியும் மோர் ஆர் லெஸ் ரெட்டு மாதிரிங்க. அது ரொம்ப ஹாப்பியா அவங்க அம்மா கூட விளையாண்டுட்டு இருக்கும். அந்த சமயத்துல அவங்க அம்மா ஒரு ரேஸ் குதிரைங்க, ஆனா அது கூட அது விளையாண்டுட்டு இருக்குது, அதே அளவுக்கு ரேஸ் எல்லாம் ஓடுது. அதை பார்த்துட்டு அது ரொம்ப குழந்தையா இருக்கும் போதே இது ஜூக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ அது பாசத்துக்கு ஏங்குற மாதிரி இருக்கும், அது வந்து எப்படின்னா கொஞ்சம் மூர்க்கமா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப லேசிங்க, நல்லா படுத்து தூங்குறது அது ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்லா அதோட எடைக்கு பாதி அளவுக்கு நல்லா சாப்பிடும், மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதா அதோட வேலை. போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தோத்து போயிருவாரு. ரொம்ப காமெடியான விஷயம் எல்லாம் நிறைய பண்ணும். என்ன ஆச்சுன்னா அந்த சீபிஸ்கெட் இந்த பக்கம் வந்துட்டு மிரண்டு பிடிச்சிட்டு இருக்கு. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையன் எல்லாத்துலயும் தோல்வியை அட்டன் பண்ணான் இல்லைங்களா, நம்ம ரெட், அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் பக்கெட்டை வச்சுக்கிட்டு. இத இந்த குதிரை வாங்கி விக்கிறவர் இருக்காரு இல்லைங்களா, அந்த மீடியேட்டர் நடுவுல நின்னு பாக்குறாரு, இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை கிட்ட இந்த பையனை கூட்டிட்டு போறாரு. இந்த பையன் இந்த குதிரை கிட்ட கம்யூனிகேட் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாதி சாப்பிட்ட ஆப்பிள் எடுத்து நீட்டுவான், அதை அந்த குதிரை மோந்து பார்த்துட்டு சாப்பிடாதுங்க. சோ அதுக்கு தெரியுது ஆல்ரெடி இது சாப்பிட்ட ஆப்பிள் அப்படின்ற மாதிரி. சோ அந்த அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்கும். ரொம்ப வந்து ஈகோ ஜாஸ்திங்க, பாக்குறதுக்கு ஆள் செம ஸ்மார்ட்டா இருப்பாரு, ஆனா வேலை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஓட மாட்டாரு, லாஸ்டா தான் ஓடுவாரு, இது மாதிரி போட்டியில தோத்துட்டே இருப்பாரு. சரி இனி இவன் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் அதை கோச் பண்ண ஆரம்பிப்பான். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி அந்த சீன் எல்லாம் காமிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு வெள்ளை கலர் குதிரை இருக்குங்க. அந்த குதிரை பாத்தீங்கன்னா எதுக்குமே லாயக்கு இல்ல, ரொம்ப அது முரண்டு பிடிக்குது, பந்தயத்துல எல்லாம் தோத்துட்டு இருக்குன்னு. பந்தயம் நடக்கிற இடம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பந்தயம் நடக்கிற இடத்துல வந்துட்டு அதை சுட போவாங்க அதோட ஓனர். அப்ப அந்த குதிரை வாங்கி விக்கிற
குதிரையவர் இருக்காரு இல்லைங்களா, இந்த குதிரையை சுடாதீங்க, உங்களோட ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த குதிரையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாரு. எதுக்குமே உதவாது இந்த குதிரை, இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் தூக்கிட்டு வருவாரு அந்த குதிரையை, எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிப்பாரு. அதை என்ன பண்ணுவாரு, கார் ஓனருக்கு கல்யாணம் எல்லாம் ஆச்சு இல்லைங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து தான் குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு அது நிக்குங்க, கல்யாண வண்டி ஓட்டுறதுக்கு அது நிக்கும், அது மாதிரி எல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குதிரையை வச்சுட்டு ஒரு நாள் இவர் வந்து காட்டுல படுத்துட்டு இருக்கும் போது நம்மளோட கார் ஓனர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இவர் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துட்டு இவர் யாருன்னு கேட்பாரு. சரி இவரை மீட் பண்ணி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை மீட் பண்ண வருவாரு. இவர் எங்க இருக்காருன்னா, அதாவது இந்த குதிரை வாங்கி விற்கிறவர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வீடு எதுவுமே இருக்காது, அவர் ஒரு காட்டுல நெருப்பு கொளுத்திட்டு அந்த இடத்துல தனியா தான் இருந்துட்டு இருப்பாரு, ஒரு காட்டுலயோ இல்ல வந்து மரத்துக்கடியிலயோ இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. சோ இவரை பாக்குறதுக்கு அவர் வராரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, என்னோட பேர் வந்து ஹவர்ட்ஸ், நான் கார் வாங்கி விற்கிற வேலையில இருக்கேன், கார் மேனுபேக்சரிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரோட பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து குதிரை ரேஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நீங்க ஒரு குதிரை வச்சிருக்கீங்களே, இது கால என்னமோ கட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு, இல்ல இது கொஞ்சம் கால் அடிபட்டு இருக்கு, அதை வந்து கியூர் பண்றதுக்காக கட்டிருக்கேன் அப்படின்னு, கியூர் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஆயிடுச்சுன்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்குது, அதுல இவங்க ஹாப்பியா இருக்காங்க. அதாவது இவர் கார் ஓனரா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் சீன்ல பாத்தீங்கன்னா, இங்க இந்த பையன் இந்த குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணிடுவான், போட்டிக்கு குதிரை ரெடியாச்சு, இந்த குதிரை மேல நம்ம கார் ஓனர் வந்து பந்தயம் கட்டியிருப்பாரு. இதுவரையும் எந்த பந்தயத்திலையும் ஜெயிக்காத அந்த சீபிஸ்கெட் அந்த பந்தயத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருது, என்ன வேகமா ஓடும் அந்த பையன், ஜாக்கி இருக்காங்க இல்லையா, அவன் ட்ரெயின் பண்ணி அந்த குதிரையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தோடனே செம்ம பேரும் புகழும் வந்துருங்க. ஏன் ஈவன் அந்த குதிரை வந்துட்டு ஆட்டோகிராஃப் போடுறதுக்காக அதோட கால் அச்சிய வந்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு அனுப்புவாங்க, அந்த அளவுக்கு அது வந்து ஃபேமஸ் ஆயிடும். அதோட பேர் இல்லாத இடமே இருக்காது, பேப்பர்ல அதோட பேர் வரும், ஈவன் ரேடியோல எஃப்எம்ல எல்லாத்துலயும் அது பேரை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு நாட்டுல இன்னொரு குதிரை, அது வந்து பயங்கர எல்லா போட்டிலையும் ஃபர்ஸ்ட் வந்த குதிரை, அந்த குதிரை கூட நம்ம சீபிஸ்கெட்டை காம்படிஷனுக்கு இறக்குவாங்க. இறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த பந்தயம் நடக்குது. அதே மாதிரி பயங்கர விறுவிறுப்பா அந்த பந்தயம் போயிட்டு இருக்கும், குதிரை ஓடும் 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 ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கும், நம்ம சீபிஸ்கெட் தான் முன்னாடி வருங்க. ஆனா நம்ம ஜாக்கி இருக்கான் இல்லைங்களா ரெட்டு, அவன் என்ன பண்ணுவான், அவனோட கான்சென்ட்ரேஷன் லைட்டா மிஸ் பண்ணிடுவான். நம்ம குதிரைக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க, சின்ன ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அது மிரண்டுரும். ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அது பக்கத்துல இன்னொரு குதிரை வந்துச்சுன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிடும், தன்னோட ஃபாஸ்ட்னஸ் ஸ்லோ பண்ணிடுங்க. அப்படி இருந்தாலும் வெரைட்டி பிடிச்சி இவன் போவான், கரெக்டா ஒரு செகண்ட்ல வந்து இன்னொரு குதிரை இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேமஸான குதிரை, அது ஜெயிச்சிரும். பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பேரும் புகழும் கிடைச்சிரும். நம்ம சீபிஸ்கெட் ஜாக்கிக்கு வந்துட்டு திட்டு தான் கிடைக்கும், நான் தோக்கல சீபிஸ்கெட் தான் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அதோட மைனஸ் பாயிண்ட்டையும் சொல்லுவான், யாரும் கேக்குற மாதிரி இல்ல, இல்ல பக்கத்துல ஒரு குதிரை வந்து அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுது அப்படின்ற மாதிரி, இல்ல நீ சீபிஸ்கெட்டை இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறாங்க, சீபிஸ்கெட் ஏன் தோத்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த காரோட ஓனர் இருக்காரு இல்லைங்களா, ஏன்னா அவர் அந்த குதிரையை வாங்கிடுச்சு, அவரு பிரஸ் மீட்ல எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேக்குறாரு, அடுத்த தடவை சீபிஸ்கெட் பெரிய லெவல்ல வின் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. சரின்னு இந்த பையன் கிட்ட சொல்லி நீ பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அந்த குதிரைக்கு நல்ல கோச் கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குதிரைக்கு அவங்க கோச் கொடுக்க ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தடி அங்க இங்கெல்லாம் கோச் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கோச் கொடுக்கற சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு வண்டி அதை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க அந்த காரு, திடீர்னு அதுல வந்துட்டு ஒரு கன் சவுண்ட் கேட்கும். அதை கேட்டுட்டு சீபிஸ்கெட் மிரண்டு இந்த ஜாக்கி ரெட் இருக்குல்ல அவனை தள்ளி விட்டுட்டு அது இழுத்துக்கிட்டே ஓடுங்க. அதுல செம்ம அடிபட்டு அவன் கால் உடஞ்சு போயிடுது, அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆற நிலைமைக்கு ஆயிடுது. பட் குதிரை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க, பட் அவனோட கால் உடஞ்சிருச்சு, அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனை என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆக போது குதிரைக்கு வந்து ஜாக்கி கிடையாது. சரின்னு அந்த இடத்துல இன்னொரு ஜாக்கி இருப்பான், அவன் வந்துட்டு இவன் என்ன மீட் பண்றான், மீட் பண்ணிட்டு இந்த குதிரையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவனும் என்ன பண்றான், ஈகோ எல்லாம் பார்க்காம, அவன் ஏற்கனவே போட்டியில இவனை ஜெயிச்சிருப்பான், இருந்தாலும் ஈகோ எல்லாம் பார்க்காம அந்த குதிரைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பண்ணணும், எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுப்பான். அப்புறம் அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ரேடியோ தான் மெயினா இருக்கும், டிவி எல்லாம் இருக்காது. ஸோ எல்லாருமே ஊர் உலகமே சீபிஸ்கெட் ஜெயிச்சிச்சா ஜெயிக்கலையா அப்படின்ற மாதிரி ரேடியோல எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பையனும் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த போட்டியில பாத்தீங்கன்னா சீபிஸ்கெட் ஃபர்ஸ்ட் இடத்தை தொட்டுருது, பேரும் புகழும் வந்து சீபிஸ்கெட்டுக்கு திரும்பவும் கிடைச்சிடுது, அதே மாதிரி அதை ஓட்டிட்டு போன ஜாக்கிக்கும் கிடைக்குது. இவனுக்கு கால் உடஞ்சு போயிட்டு அதை பாக்குறான், ஆனா சரி சரியில்லை, நம்ம சீபிஸ்கெட்டை திரும்ப ஓட்டணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனோட காலை வந்து ரெக்கவர் பண்ற
பண்றதுக்காக நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஸ்டூல போட்டெல்லாம் குதிரை மேல ஏறி அவன் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து பட் கால் இன்னும் சரியாகாது, ஃபுல்லா ரெக்கவர் ஆகாது, போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த போட்டியில பாத்தீங்கன்னா அவனோட பெயின், ஃபுல் பெயின், எவ்வளவு பெயின் இருந்தாலும் அந்த குதிரையை அவன் வந்து முயற்சி பண்ணி, அந்த முயற்சி வந்து அளவே இல்லாத அளவுக்கு பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி அந்த குதிரையும் ஆல்ரெடி ட்ரெயின்டா இருக்கும், அது எல்லா போட்டிலையும் தோத்து இருந்தாலும் ஒரு டம்மி குதிரையா இருந்தாலும் அந்த குதிரை பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி அது ஃபர்ஸ்ட் ஓடி வரும்போது நம்ம உடம்பே சிலிருக்கும் பாருங்க. எண்டிங் சீன், அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும்போது அவன் கால் முடியாம அந்த குதிரையை ஓட்டும் போது அந்த குதிரை முயற்சி பண்ணி ஃப்ரண்ட்ல வரும் பாருங்க, அதை ரீச் பண்றதுக்கு ஒரு குதிரையுமே பக்கத்துல இருக்காதுங்க. அது அப்படியே எண்டிங் லெவல ரீச் பண்ணும் போது நம்ம உடம்பே சிலிருக்கும். இதோட இந்த படம் முடியுது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும், நம்ம எவ்வளவு டம்மியா இருந்தாலும், நம்ம முயற்சி பண்ண முயற்சி பண்ண முயற்சி பண்ண, பட் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினா ஈஸியா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதை வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லோக்கல் கேண்டி, நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.